ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஃபேஸ் ரீடிங். ஃபேஸ் ரீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ் ரீடிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. அதாவது என்ன சொல்லலான்னா, ஒரு மனுஷன் கூட நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விதம் தான் ஃபேஸ் ரீடிங். ஃபேஸ் ரீடிங்களுடைய ஈக்குவல் என்னென்னா, இது ஒரு மைண்ட் ரீடிங்க்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஒரு மனிதனை பார்த்த உடனே அவங்க இப்படிப்பட்டவங்க தான் இப்படிப்பட்டவங்க தான் நாம் அவங்க ஆக்டிவிட்டி அண்ட் பிஹேவியரை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபேஸ் ரீடிங் 99% உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக, அதாவது உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய தன்மை. இது வந்து ஃபாரின் கண்ட்ரி, இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, உண்மையான இந்த ஆர்ட் எந்த ஊரில் இருந்ததுன்னா நம்முடைய தமிழ், நம்முடைய தமிழ் குடிமண்ணில் தான் இந்த ஃபேஸ் ரீடிங் என்ற ஒரு கலை உருவாக்கப்பட்டது இருந்தது. இது அங்கிருந்து சைனாவுக்கு போச்சு. இன்றைக்கி அதிகமாக இந்த ஃபேஸ் ரீடிங் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. அண்டு சைனாலேருந்து உலகம் முழுக்க இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஃபேஸ் ரீடிங்கை கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க, சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இதை புரிய வைத்து, அவங்களுடைய ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சு, இப்போ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒரு டேட் பண்ணி அவங்களை வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்கள எப்படி அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸை வச்சு அனலைஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து இன்றைக்கி ஃபேஸ் ரீடிங் வந்துருச்சு. இது வந்து பேசிக்காக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உளவியல். அதாவது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு வித உளவியல் இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞான அறிஞர்கள் மூலயமா நிரூபிக்கப்பட்ட சில விஷயங்களை தான் வந்து சொல்கிறாங்க கூட உண்மை. ஆனால் அந்த காலத்தில் நமக்கு நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது ஃபேஸ் ரீடிங்கை பற்றி நீங்கள் வந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் கூட. பட் அந்த ஃபேஸ் ரீடிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு முக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, முக ரேகைகள்னு சொல்லுவாங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதில் நிறையா சில இந்த முகங்களுக்கு இது அது அதுன்னு நம்ம போட்டிருப்பாங்க. பட் நாம் அதை கால்குலேட் பண்ணி இப்போ அதில் பார்த்துட்டு நிறைய படிச்சுட்டு இது இது நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஆனால் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நாம் ஈஸியான வழி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து படித்து புரிஞ்சு நாம் அடுத்தவங்களுக்கு பார்த்து ஜட்ஜ் பண்ணி சொல்கிறது. இந்த ஃபேஸ் ரீடிங் மூலயமா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் உண்மை இருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை 19% உண்மையாக இருக்கும். ஏன்னா இது ஒரு உளவியல். சரி, எப்படி இந்த ஃபேஸ் ரீடிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேஸ் ரீடிங் இங்கேருந்து தான், நம்முடைய பூர்வகுடி நம்முடைய தமிழ் முறை இங்கேருந்து தான் இருந்துச்சு. இன்றைக்கி உலகம் முழுக்க போயிடுச்சு. இதை கால்குலேட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க கூட. அது எப்படி நடக்குது? அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டிஸ் இருக்குது. அந்த பர்சனாலிட்டிஸ் எப்படின்னா, தனக்குள்ளே இருக்கும் அகம் புறம் ரெண்டு இருக்கும். இப்போ முகம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபேஸ் வந்து ஒரு மைண்டுக்கு நிகரான ஒரு விஷயம். அதாவது நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம். ஃபேஸ் வந்து உள்ளே, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தன்மை உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கிறது வெளியே இருக்குது. ஸோ அதை பார்த்து முகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரு வழி. இதை நாலு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. எப்படின்னா, இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, 4 quadrants ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு அறிஞர், ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாருனா, அதை வந்து அந்த டூஸ் அந்த ஃபேஸுடைய தன்மைகளை பிரித்து இந்தந்த அளவுகோளில் இந்தந்த மனநிலை இப்படி இப்படி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு இருக்கும் நிறைய முறைகளை ரிசர்ச் பண்ணி நிறையா சொல்லியிருக்காங்க கூட. இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னா, இந்த நாலு நம்முடைய முகத்தை நாலு பகுதியாக, லெஃப்ட் அண்ட் அதாவது அப்பர் லோவர் அது மாதிரி நாலு வகையாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு முகத்தை ரெண்டாக பிரிக்கணும். அதாவது நம்முடைய முகப்பகுதியை ரெண்டாக பிரிக்கணும்னா, ரெண்டு பகுதியில், அதாவது ஒரு பகுதி வந்து நம்முடைய அகம், இன்னொரு பகுதி வந்து நம்முடைய உள்ள. ஸோ இது ரெண்டும் மெர்ஜாக இருக்கும். அந்த மெர்ஜை நாம் பார்த்து கால்குலேஷன் பண்ணுறது தான் ஃபேஸ் ரீடிங். ஸோ ஃபேஸ் ரீடிங் என்னை பொறுத்த வரைக்கும், நான் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபேஸ் ரீடிங்கில் இருக்கேன்னா, இந்த ஃபேஸ் ரீடிங்கில் என்னுடைய மாஸ்டர் சாமிக்கண்ணன் அவர்கள் ரொம்ப கை தேர்ந்தவர். ஆக்சுவலி யார் ஒருவர் பார்த்தாலும் அவங்கள பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவார். அது 100% உண்மையாக தான் இருக்கும், பொய்யாக இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு முறை தான் இது. ஸோ ஃபேஸ் ரீடிங் ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்ட் ஆக்சுவலி. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த நிறையா அறிஞர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ரெண்டு, இந்த அகம்புறம்
லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் இந்த ரெண்டு பகுதியை நாம் உத்து கவனித்து அந்த ஜா பகுதி, அதாவது நோஸ் தண்டு, மூக்கு தண்டு, கண் பார்வை, கண் புருவம், முடியுடைய அகலம், அதாவது முடி வந்து சில பேருக்கு கோர முடியாக இருக்கும், சில பேருக்கு சுருட்ட முடியாக இருக்கும், நிறைய முறைகள் இருக்குது. அந்த ஃபேஸுடைய பல்லு வரிசை, அப்புறம் உதடுகள் தன்மை, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உளவியல் இருக்குது. இந்த உளவியலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் ஒன், ஐடி பீப்புளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 தேவைப்படுது. முக்கியமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை, நீங்கள் ஒரு புது நபரை பார்க்குறீங்க அப்படின்னா அவரை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஏன் அவாய்ட் பண்ணுறோன்னு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிவிடுவோம். ஆனால் உண்மை என்ன, நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள விடவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ண வேண்டிய நிலைமைகள் நமக்கு நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ஃப்ரெண்டு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விடுறதுக்கான வாய்ப்புகளை விட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃபேஸ் ரீடிங்கில். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு கணவன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது ஒரு திருமணத்துக்கு முன்பு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, காதலன் காதலி மீட் பண்ணுறாங்க கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்பு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வருமா அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏன்னா நம்ம முகத்தில் நாலு வகையை பிரித்து வைக்கிறோம். அதில் அப்பர் லோவர் இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் லோவர் அப்பர்னு இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையை குறிக்கிறது. அது என்னென்ன, அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வோட கனெக்ட் ஆகிருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் பகுதியை. இதை தான் நாம் பார்த்து கணக்கிட்டு ஒருத்தருக்கு தெளிவாக ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிறதுக்கான ஃபேஸ் ரீடிங் பகுதி இது தான். அதில் மூணு வகை வந்து முக்கியமான வகையாக இருக்குது. முதல் விஷயம் அவங்களுடைய நெத்தி பகுதி, ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய கண்ணுடைய கண் பகுதியும் மூக்கு பகுதியும், மூணாவது பகுதி அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, வில் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய மூக்குக்கு கீழ்ப்பகுதி அதாவது உதடும் தாடையும். இந்த மூணு பகுதி தான் முக்கியமான பகுதி. இந்த முக்கியமான இந்த பகுதியை வச்சு தான் ஒருத்தரை அவங்கள நாம் இவங்க இந்த மாதிரி உளவியல் தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது 100% கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இப்படி இப்போ சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, கால்குலேட் பண்ணுற விதத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது கால்குலேட் பண்ணுறது ரொம்ப நாளாக நிறைய படிக்கணும். அதை நம்ம வந்து அடுத்த ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு நாம் ஸ்டடி பண்ணணும். ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து 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 நிறைய ஸ்டடி பண்ணணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய குருநாதர் கூட ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் இருக்கிறதுனால ஐ திங்க் மை மோர் தென் எனக்கு ஒரு 23 எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் எனக்கு இருக்குது. என்னுடைய குருநாதர் கூட இருந்து ஸோ அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, பார்த்தது, உணர்ந்தது, அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சிக்கிறது, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய முறைகளை நான் வந்து ஒருத்தரை பார்த்த உடனே என்னால் இந்த ஃபேஸ் ரீடிங் மூலமாக அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ண 100% முடியும். இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது வந்து ஒரு உளவியல், இது உண்மை, இது பொய் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தருடைய இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தருடைய முடி இருக்குன்னா, முடி ஒருத்தருடைய முடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒரு முடி இருக்கும். அந்த முடியை பார்த்து நம்ம வந்து சொல்லலாம். அவருடைய ஹெட்டு ஒருத்தர் ஹெட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க புருவத்தில் இருக்கக்கூடிய லைனை நம்ம வந்து பார்த்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கண்களில் இருக்கக்கூடிய கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ் இருக்குது கண்ணு கண்ணில். அது அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலையே குறிக்குது. அது என்னென்ன, இது இதெல்லாம் உளவியல் ரீதியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐப்ரோஸ் அண்டு கண்ணுடைய ஷேப்பு, மூக்குடைய ஷேப்பு அந்த ஷேப், அப்புறம் தாடையுடைய அளவு முறை, காது, அப்புறம் பற்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றையும் நம்ம உத்து கவனித்து பார்த்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. இதை நம்ம கற்றுக்கும் போது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை, மனிதர்களை படிக்கிறதுக்கான ஒரு ஒரு கல்வியை நம்ம வளர்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்கிறேன், இப்போ ஒரு ஒரு பர்சன், ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அந்த அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை வந்து உண்மையாகவே அந்த அவருடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்த பார்வைக்கு ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர் தான். ஆனால் வெளி தோற்றமாக அவருடைய பார்வையில் பார்க்க முடியாது. அவர் பார்க்க சில பேருக்கு அவர் முடி இல்லாமல் இருக்குது, தாடியில் அதிகமாக மீச தாடி எதுவுமே அதிகமாக வளராமல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஒரு மன ஒரு ஒரு விதமாக இருக்கிறார். அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, வீடு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அவரை, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. உண்மையாகவே உண்மை என்னென்னா அதை அவாய்ட் பண்ணுது, எனக்கு வேணாம் இப்படிப்பட்டவர் எனக்கு வேணாம், பிடிக்கவே இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா அந்த ஃபேஸ் ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணுன்னா அந்த பொண்ணுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். உண்மை அதுதான்.
ரெண்டுடைய ஃபேஸ்க்கும் ரொம்ப அற்புதமாக செட் ஆகும் கேல்குலேட் பண்ணுறான் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா. அப்போ ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒத்து போகிற ஒரு ஒரு லைஃப்பை வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சில விஷயங்களை வெளியில் இருக்கக்கூடிய அதாவது அகத்தை பார்க்காம புறத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்ட்லி திங்ஸை பார்த்துட்டு வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுது. ஆனால் அந்த நபர் இன்னொரு பெண்ணை அவங்களுடைய சிஸ்டரையே வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க லைஃபுக்கும் இவங்க லைஃபுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க சிஸ்டருக்கும் அவங்களுக்கும் 100% ஒத்து போச்சு, இவங்க ரெண்டு பேருக்கு 90% ஒத்து போச்சு. ஸோ அவங்க சிஸ்டர் அவர் மேரேஜ் பண்ணவொன்னே என்ன ஆச்சுன்னா 100%ஆக ஒத்து போன பிறகு ரெண்டு பேரோட லைஃப்பில் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க கூட. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஃபேஸ் ரீடிங் மூலயமா ஒருத்தவங்களை பார்த்து இவங்க நமக்கு சரியானவங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் 100%. இது ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வைக்க ஆசைப்பட்றீங்க, அந்த பர்சன் கொஞ்ச நாள் கழிச்சு துரோகம் வந்து போயிடுவார். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணுமா வேணாமா அவங்கள பார்த்து நீங்களே முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியும் 100%. இது உண்மையாகவே இருக்குது, உலகம் முழுக்க நிறைய பேர் இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதில் நிறையா ஆத்தர்ஸ் அண்ட் நிறைய பர்சன்ஸ்லாம் இருக்காங்க கூட. நான் அவங்க கூட பேசினேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவங்க கூட எனக்கும் ஒரு கான்வர்சேஷனில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நானும் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், என் லைஃப்பில் ஏற்பட்ட நிறைய அனுபவங்களும் கூட. ஏன்னா இது ஒவ்வொன்றும் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ஒரு ஆர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, கற்றுக்கிட்டு எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு முகங்களை பார்த்து பார்த்து நாம் வந்து இவர் இப்படிப்பட்டவர் அவங்க கூட அது இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஜஸ்ட் நம்ம கான்வர்சேஷன் வைக்கும் போது அதனுடைய நாம் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த கால்குலேஷன் கரெக்டாக அப்படின்னு பேசும்போது தான் நமக்கு தெரியும் நாம் கால்குலேட் பண்ணது 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணுறது. இதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக, இப்போ நான் பேசிக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அது. ஸோ அடுத்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் ரீடிங் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ அகத்தில் இருக்கிறத முகத்தில் தெரிஞ்சிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மைண்ட் ரீடிங். அதாவது நிறைய பேருக்கு மைண்ட் ரீடிங் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு, ஆனால் இட்ஸ் வெரி சிம்பிள். இது ஒரு ஆர்ட், இது ஒரு அற்புதமான கலை. இது ஆர்வம் கொள்ளுங்கள். முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு அற்புதமான ஆர்ட். ஐடி பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குறித்து சர்ச் பண்ணுங்கள், தேடுங்க, நிறைய விஷயம் கற்றுக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ஃபேஸ் ரீடிங்ஸ் வீடியோ நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு, வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.